நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த வீடியோவில் காசியை பற்றி தெரியாத பல அபூர்வமான தகவல்களை பற்றி தான். ஓகேங்க, ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் வைக்காம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசி விஸ்வநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் புகழ் வாய்ந்த சிவபெருமானோட ஒரு கோவிலுங்க. இந்த கோவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி அப்படின்ற இடத்துல தாங்க அமைந்திருக்கு. வாரணாசி அப்படின்னு தற்போது அழைக்கப்பட்டாலும் பழங்காலத்தில் காசி அப்படின்னு தாங்க அழைக்கப்பட்டதுனால இந்த தலம் காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இது ஒரு தேவார வைப்புத்தலமாக திகழுதுங்க. இந்த கோவிலை ஒட்டி ஞானவாபி பள்ளிவாசல்லாம் இருக்குங்க. விஸ்வநாதர் அப்படின்னா அகிலத்தினை ஆள்பவர் அப்படின்ற பொருளை தருது. இந்த கோவிலோட வரலாறை பார்த்தீங்கன்னா இமயத்தில் சிவபெருமானை உதாசீனம் செய்திருந்த தக்கன் யாகம் செஞ்சிட்டு இருந்தான். தமது கணவனை அவமதித்த தங்கள் யாகத்தை தடுக்க சென்ற அந்த பார்வதி தேவியை தக்கன் வந்து அவமதித்துட்டான். அதனால் பிராணத்தியாகம் செய்த பார்வதி தேவியினோட உடலை சிவபெருமான் தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் அலைஞ்சிட்டு இருந்தான். இதனை பார்த்த திருமால் தமது சக்கராயுதத்தை ஏவி பார்வதி தேவியினோட உடலை பாகத்தை துணிந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாகமும் விழுந்திருந்தது. ஆவேசம் தந்த சிவபெருமான் மகாயமனமான காசிக்கு மீதமுள்ள உடல் பாகத்தை கேதாரநாத்திலிருந்து கொண்டு வந்தான். மகாமயானத்தில் பார்வதி தேவியினோட உடலை அக்னியில் இடமுனைந்தார். சிவபெருமான் பார்வதி தேவியினோட காதில் தராக மந்திர உபதேசம் செஞ்சிட்டு இருந்தார். அப்போது அவரது காதில் இருந்த காதனி எங்கேயோ விழுந்து விட்டதை அறிந்தார். அப்போது அங்கே திருமால் தமது சக்கரதத்தால் ஒரு தீர்த்த கிணறு தோன்றி அதன் அருகே அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். சிவன் அவரை அணுகி பார்வதி தேவியின் காதனை பற்றி கேட்டார். திருமால் தம் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே உள்ள கிணற்றை போய் சுட்டி காட்டினார். சிவபெருமான் அந்த கிணற்றை எட்டி பார்க்கல அவரது காதில் இருந்த குண்டலமும் கிணற்றில் விழுந்து விட்டது. கிணற்றின் உள்ளிருந்த பிரகாசமான பேரொளியுடன் ஒரு சிவலிங்கம் வெளிப்பட்டது. அந்த சிவலிங்கத்தில் சிவபெருமானின் சக்தியும் பார்வதி தேவியின் சக்தியும் ஒன்றாக ஐக்கியமாகி இருந்ததுங்க. திருமால் அந்த ஜோதிர்லிங்கத்தை எடுத்து இந்த தலத்தில் பிரதிஷ்டை செஞ்சிட்டு இருந்தாரு. சிவபெருமானை நோக்கி செய்யறதை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருந்தாரு. சிவபெருமான் திருமால் முன்பு விஸ்வரூபம் கொண்டு மே தோன்றினார். திருமால் விரும்பும் வரம் யாதனை கேட்க அவர் இங்கு பிரதிஷ்டை செய்த ஜோதிர்லிங்கத்திலிருந்து எப்போதும் மக்களை ஆசிர்வதிப்பதா சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஜடாமுடியில் இருக்கும் கங்கை இந்த தலத்தில் வந்து சிவபெருமானை ஆசிரிப்பதுடன் இந்த தலம் வந்து கங்கையில் நீராடும் மக்களுடைய பாவங்களெல்லாம் போக்க வேண்டும் அப்படின்னும் சிரார்த்தம் செய்தால் அவர்களோட பாவம் எல்லாம் விலகி புனிதம் அடைந்து ஸ்வர்க்கம் போக வேணும் அப்படின்ற வரத்தெல்லாம் வேண்டினார். சிவபெருமானும் அவர் கேட்ட வரத்தெல்லாம் தந்து தாமும் அந்த லிங்கத்துக்கு ஒளியாக ஐக்கியமாக இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். திருமாலுக்கு விஸ்வரூபம் காட்டி தந்ததுனால சிவலிங்கத்திற்கு விஸ்வநாதர் அப்படின்ற பெயர் உண்டாகியதுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாலாட்சியாக அவதாரம் கொண்டிருந்த அன்னை பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு திருமால் திருமணம் செஞ்சு வச்சாரு. பிரம்மதேவர் பல யாகங்கள்லாம் செய்து அவர்கள் திருமணத்திற்கு உதவி செய்திருக்காரு. இவ்வாறு திருமண வேண்டுதலின்படி ஜோதிர்லிங்கமாக தோன்றிய சிவன் விஸ்வநாதர் அப்படின்னு வழங்கப்பட்டு வராரு. காசியை பற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புராண கதைகள்லாம் இருக்குங்க. ஏன்னா காசி என்பது வேத காலம், புராண காலத்திற்கு முற்பட்டதா இருக்கு. பல தேவர்களும் முனிவர்களும் மன்னர்களும் இங்க தவம் செய்து பேரெல்லாம் பெற்றிருக்காங்க. சூரியனின் புத்திரர்கள் யமனும் சனி பகவானும் சிவபெருமானை நோக்கி இந்த பகுதியில தவம் செய்து யமன் தென் திசை காவலானவாகவும் யமலோகத்திற்கு அதிபதியாகவும் பதவி பெற்றாரு. சனி தேவன் சிவபெருமான் அருளால நவகிரகங்கள்ல ஒரு கிராமமாக பதவி பெற்றார். சன்னிதேவன் சிவபெருமானோட அருளால நவ கிரகங்கள்ல ஒரு கிரகமாக பதவியேற்றார். காசியில பாத்தீங்கன்னா இரவு பூஜை சப்த ரிஷிகள் பூஜை அப்படின்னு மிகவும் சிறப்பா தினசரி நடைபெறுறதால இந்த தலத்தை அவர்கள் தான் தாபித்தார்களோ என ஒரு எண்ணம்லாம் உண்டாகியிருக்கு. ராமபிரான் முன்னோர்கள்ல ஒருவனான அரிச்சந்திரன் வரலாறுலாம் அறியாதவங்களே இல்லை. அவர் விஸ்வாமித்திர சோதனைக்கு உட்பட்டு காசியில வந்து சுடலையை காத்து மனைவியை பிறர்க்கு விற்று துன்பப்பட்டு பொய்யே பேசாம முடிவில் சிவபெருமானோட அருளால இழந்த செல்வம் எல்லாம் பெற்று சுபிச்சம் அடைந்தார்.
இதிசாகை காலத்துல ராமர் இங்க இருந்து சிவலிங்கம் கொண்டு சென்று ராமேஸ்வரத்துல வைத்து வழிபட்டு ராவணனை வைத்து தோஷம் நீங்க பெற்றார் என ராமாயணத்துல எல்லாம் வரலாறு பார்த்திருக்கோம். மகாபாரத காலத்துல பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் காசி வந்து வழிபாடுகள் செய்ததாகவும் மகாபாரதத்துல வரலாறு கூறப்படுதுங்க. இப்படி பாத்தீங்கன்னா எத்தனையோ புராணங்கள் காசியை பத்தி சொல்லியிருக்காங்க. கங்கையில பாத்தீங்கன்னா 64 தீர்த்த கட்டங்கள்லாம் இருக்கு. ஆதி கங்கை அப்படின்ற தீர்த்தக்குள்ள அமைந்திருக்கு. ஞானவாளி அப்படின்ற சிறு தீர்த்த கிணறு, மணிகர்ணிகா தீர்த்தம், சங்கர் தீர்த்தம் முதலியன காசியில எல்லாம் நிறைய தீர்த்தங்கள் அமைந்திருக்குங்க. இவைதான் முக்கிய தீர்த்தங்களாகவும் கருதப்படுது. இதனோட தல சிறப்ப பத்தி பாத்தீங்கன்னா மூலவர் விஸ்வநாதர் மரகதத்தாலான சுயம்புநாதர். இவர் பாத்தீங்கன்னா மூலவர் விஸ்வநாதர் லிங்கம் சிறியதாக பூமி மட்டத்துல இருந்து ஒரு பள்ளத்துல தாங்க அமைந்திருக்கும். பக்தர்கள்லாம் மண்டி போட்டு குனிந்துதான் விஸ்வநாதரை தொட்டு வழிபடுவாங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்ல காசி தாங்க முதன்மையா இருக்கு. அம்மனோட 51 சக்தி பீடங்கள்ல இதுதான் மணிகர்ணிகா சக்தி பீடமா திகழுது. விஸ்வநாதருக்கு தங்க விமானம், ஸ்வர்ண பந்தனம், மரகத மூர்த்தி, அவரவர் விருப்பப்படி தேனு, பால், தயிர், தண்ணீர், வில்வம் இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்து தொட்டு கும்பிட்டு வழிபடலாங்க. லிங்கத்தனோட தலையில பாத்தீங்கன்னா தங்கம் மூலம் பூசப்பட்ட தாமிர தகடு ஒண்ணு பொருத்தப்பட்டிருக்கு. லிங்கத்தை சுற்றி வெள்ளி தகடு கட்டு அமைத்திருக்காங்க. லிங்கத்தோட மேல பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் கட்டி தொங்க விட்டு இருக்காங்க. அதுல இருந்து கங்கை தீர்த்தம் வந்து சொட்டு சொட்டா லிங்கத்தோட மேல விழுந்து அபிஷேகம் ஆதுவ அம்மன் பாத்தீங்கன்னா விசாலாட்சியாகவும் அன்னபூர்ணியாகவும் எழுந்தருளியிருக்காங்க. காசி விசாலாட்சி அம்மாள் சக்தி பீடங்கள்ல பெரும் பெருமை கொண்ட பீடம். அன்னபூர்ணி விசாலாட்சி கோயில்கள் தனியே சிறிது தொலைவில் அமைந்திருக்குங்க. விசாலாட்சி கோயில் தென்னாட்டு பாணியில அமைந்திருக்கு. இங்க நவ கிரகங்களும் இருக்கு. அன்னபூர்ணி அம்மாள் கோயில்ல தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னக்கொடி உற்சவம் நடக்கும். அப்போது அம்மாள் பாத்தீங்கன்னா லட்டு தேர்ல பவனி வருவாங்க. லோகமாதா அன்னபூர்ணி காசியம்பதுல இறைவனுக்கும் மக்களுக்கும் உணவு வழங்கி சக்தி ஊட்டுறாங்க. காசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 அதிசயங்கள் இருக்கு. அது என்னன்னு பாக்கலாம். பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சவுண்ட் எல்லாம் கொடுக்காது. அதாவது பள்ளி வந்து அதனோட ஒலியை எழுப்புறது இல்ல. மாடெல்லாம் இங்க முட்டுவதில்லைங்க. பூக்கள்லாம் மணப்பதில்ல. காசில கருடெல்லாம் பறக்காது. எரிக்கப்படும் அந்த பிணங்கள்லாம் அதனோட ஸ்மெல்லே அடிக்காதுங்க. காசியில மரித்தால் முக்தி அப்படின்றது சைவ மரபோட ஒரு தொன்று தொட்டு இருந்து வரும் ஐதீகமா இருக்கு. காசியில இறப்பவருக்கு மரண தருவாயில காசி விஸ்வநாதரே தாரக பிரம்மத்தை உபதேசித்து நற்கதி அடைய செய்கிறாராம். இந்த புனித காசி பாத்தீங்கன்னா மாநகரை பற்றி ராமாயணம், பகவத்கீதை ஆகியவற்றெல்லாம் பல குறிப்புகள்லாம் இருக்குங்க. மும்மூர்த்திகள்ல ஒருவரான பிரம்மதேவன், தேவர்களான இந்திரன், சூரியன், அக்னி இவங்கெல்லாம் தவம் செய்த இடுதான் இந்த காசிங்க. தவசீலர்களான வியாசர், ஆதிசங்கரர் அவங்கெல்லாம் வசித்த இடமும் இதுதான். ரிக்வேதம் காசியை அறிவு தரத்தக்க ஒளி பொருந்திய ஒரு நகரமா குறிப்பிடப்படுது. ஸ்கந்த புராணம் மூவுலகிலும் பாத்தீங்கன்னா காசி இணையான நகரம் வந்து கிடையாதுங்க அப்படின்னு சிவபெருமான் கூறுவதாக சொல்லப்படுது. சமண சமயத்தோட 23வது தீர்த்தகாரரான பார்ஸ்வநாதர் வந்து பிறந்தது இந்த காசியில தாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்ன பாத்தீங்கன்னா சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தாங்க இந்த காசி. கல்வியை வழங்கும் கிரகமான புதன் தான் காசி விஸ்வநாதரை பூஜித்ததன் பயனா நவ கிரகங்கள்ல ஒருவராக கிரகபதி பதவியேற்றிருக்காரு. கல்வியில சிறந்து விளங்க மாணவர்கள்லாம் காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வது ஒரு சிறப்பானதுங்க. காசி அப்படின்னா ஒளி நகரம் அப்படின்ற பொருள் தருது. காசியில இறந்து போவது சொர்க்கத்தை தரும் அப்படின்னு சொல்வாங்க. இங்க இறந்து போகும் அந்த பறவைகள், மிருகங்கள், சகல ஜீவராசிகளும் மரணம் நேரும் போது அதனோட காதுகள்ல ராமநாமத்தை சிவனே ஓதுகிறாரு அப்படின்றது ஒரு ஐதீகமா சொல்லப்படுது. ஓம் என்ற அந்த பிரணவத்தை தான் ஓதுவதாக சொல்லப்படுதுங்க. விஸ்வநாதர் கோயில் கற்பகிரகம் பாத்தீங்கன்னா வடநாட்டு பாணியில கோபுரம் உயரமாகவும் கொடியுடனும் காணப்படுதுங்க. ஆதி விஸ்வநாதர் கோயில் இருந்த இடத்துல மசூதி ஒண்ணு இருக்கு. இப்போது இருக்க அந்த காசி விஸ்வநாதர் கோயில் பாத்தீங்கன்னா 1777 ஆண்டு கட்டப்பட்டதுங்க. இந்து ராணி அகல்யாபாய் அப்படின்றவங்க தான் இந்த கோயில கட்டியிருக்காங்க.
இந்த கோவில் பாத்தீங்கன்னா மிகவும் சிறிய கோவில் தாங்க. குறுகலான பாதையில தான் இந்த கோயில் அடையத்துக்கு போகணும். பூஜை பொருட்களை கொண்டு பக்தர்களே ஆராதனை எல்லாம் அனைத்தையும் செஞ்சு கொள்ளலாம். வியாச காசியில வியாசர் வழிபட்ட சிவலிங்கத்தை வழிபட்டாதான் காசிக்கு வந்த அந்த முழு பலனையும் அடையலாங்க. காசி காவலர் பைரவ கோயில்ல காசி கயிறு அப்படின்ற ஒரு கருப்பு கயிறை கட்டி கொண்டீங்கன்னா நம்ம தீய சக்திகள்லாம் அண்டாது அப்படின்றது ஒரு நம்பிக்கையா சொல்லப்படுது. காசியில உள்ள அந்த கங்கையில நீராடினா நமது தேகம்லாம் புனித அடைகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பக்தர்கள்லாம் அவங்களோட நேர்த்தி கடனை இங்க இருக்க அந்த தீர்த்தக்கரையில அவங்களோட முன்னோர்களுக்கு பிது தர்ப்பணம்லாம் செய்து அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. இங்க விஸ்வநாதர் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பேருடன் எழுந்தள்ளிருக்காங்க. எனவேதான் இந்த ஊரை ஆனந்த பவனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிவபெருமானோட அடியையும் முடியையும் காண்றதுக்காக பிரம்மாவும் திருமாலும் முயன்ற போது அவங்களை எரித்து அழித்த இடம்தாங்க இந்த ஊரு. அதனாலதான் இந்த ஊருக்கு மகாமயானம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. விசாலாட்சி அம்மைக்கு தனி சன்னதி உள்ளதுங்க. கங்கை நதியின் மேற்கரையில காசி அமைந்திருக்கு. காசியிலிருந்து வடக்காக 30 கிலோமீட்டர் தொலைவு வர கங்கை நதி ஓடுது. இங்க வடமுகமாக கங்கை ஓடதால உத்தரவாகினி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கங்கை நதியினோட ஓரத்துல ஏராளமான படித்துறைகள்லாம் அமைந்திருக்குங்க. இதுல 64 தீர்த்த கட்டங்கள்லாம் அமைந்திருக்கு. இந்த தீர்த்த கட்டங்கள் அனைத்திலும் நீராடுறது மிகுந்த பலனை தரும். ஆனா எல்லாருக்கும் இது சாத்தியமாகது இல்லைங்க. எனவே அசங்கம், தசாஸ்வமேதே கட்டம், வர்ணச்சங்கம கட்டம், பஞ்சகங்கா கட்டம், மர்ணிகா கட்டம் ஆகிய படித்துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நீராடி மகிழது மிகவும் புனிதமானதாக இருக்குங்க. இதற்கு தான் பஞ்சதீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. காசியினோட சிறப்புகளை பார்க்கலாம். அது என்னங்க காசியில சிறப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியை நினைச்சாலே முக்திங்க. காசி என்று நினைத்தாலே முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. காசிக்கான முக்தி, காசியை சூழ வந்தா முக்தி, காசியில வசிக்க முக்தி, காசியை கேட்டாலே முக்தி, காசியில வசிப்போர்லாம் தம்ம கண்டு தாழ்த்திட முக்திங்க அப்படின்னு காசியினோட பெருமையை புகழ்ந்திருக்கிறாங்க. காசி ரகசியம் அப்படின்ற நூல்ல கங்கா ஆர்த்தி. காசியில மற்றொரு சிறப்பம்சமா கங்கை நதியை வணங்கும் வகையில தினந்தோறும் கங்கா ஆரத்தி எடுக்கப்படுதுங்க. காசிக்கு செல்பவர்களா தவிர விடக்கூடாத ஒன்று கங்கா ஆர்த்திங்க. தசாஸ்வமேத காட்டுல தினசரி நடக்கிற ஒரு நிகழ்வு தாங்க இது. மாலையில 6:30 ஆரம்பிச்சு 7:30 முடியுங்க. இளம் வயதுல ஆண்கள்லாம் கங்கை நதிக்கு செய்யற பூஜை தான் கங்கா ஆரத்தி அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல பாத்தீங்கன்னா புனிதமான ஒரு சங்க ஊதிட்டு மணி அடித்து பூஜையை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து ஊதுபத்தி, சாம்பிராணி, மலர்கள் இதெல்லாம் ஒவ்வொன்று மூலமா ஆரத்தி நடைபெறுது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. தசா அஸ்வமேதா படிந்துரையப்படி பாத்தீங்கன்னா சிவனை வரவேற்பதற்காக பிரம்மதேவன் உருவாக்கியதா கூறப்படுது. இன்னொரு படி பாத்தீங்கன்னா இங்க நடைபெற்ற அஸ்வமேதா யாகத்துல 10 குதிரைகளை பிரம்மதேவன் பலி கொடுத்ததாகவும் இன்னொரு கதைகள் கூறப்படுது. நமது வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள்லாம் செய்திருப்போங்க. அவற்றையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அதை தீர்க்க புனித கங்கையில நீராடிட்டு இதுவரை செய்த பாவங்கள்லாம் அழிச்சிட்டு இனி வாழும் நாட்கள்ல எந்தவித பாவங்களையும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு காசி விஸ்வநாதரை அருள் புரியட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்மளோட சிஸ்டர் இந்த வீடியோவில் காசியோட பெருமைகளை பற்றி ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மிராக்கி வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.